இந்த சேனலை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த சேனலில் பதிவேற்றப்படும் அனைத்து வீடியோக்களும் உங்களை உடனுக்குடனே வந்து சேர அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து உடனுக்குடனே அப்டேட்டை பெறுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th செகண்ட் டேர்ம் ஓல்டு புக். டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெஸ்ட்டுக்கு போகலாமா? ஃபஸ்ட் குஷிங், யாருடைய கவிதைகள் இசையமுது என்ற பெயரில் இடம்பெற்றுள்ளன? இன்னொரு டைம் படிக்கிறேன். யாருடைய கவிதைகள் இசையமுது என்ற பெயரில் இடம்பெற்றுள்ளது? 5 மினிட்ஸ் டைமு, ஆன்சர் பண்ணுங்கள். செகண்ட் குஷின், ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் யார் என்று மூன்றுரை அறையனார் கூறுகின்றார்? செகண்ட் குஷின், ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் என்று மூன்றுரை அறையனார் யாரை கூறுகின்றார்? தேர்ட் குஷின், ஆற்றுனா வேண்டுவது இல் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் யார்? இன்னொரு டைம் படிக்கிறேன். தேர்ட் குஷின், ஆற்றுனா வேண்டுவது இல் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் ஆசிரியர் யார்? ஃபோர்த் குஷின், ஆற்றுனா பிரிக்கும் முறை. ஃபோர்த் குஷின், ஆற்றுனா பிரிக்கும் முறை. ஃபிஃப்த் குஷின், மூன்றுரை அறையனார் என்பதில் மூன்றுரை என்பது ஊர்பெயர் எனில் அறையன் என்பது எதை குறிக்கின்றது? குஷின் நல்லா கவனிங்க. ஃபிஃப்த் குஷின், மூன்றுரை அறையனார் என்பதில் மூன்றுரை என்பது ஊர்பெயர் எனில் அறையன் என்பது எதை குறிக்கின்றது? நெக்ஸ்ட் குஷின், நம் நாடு விடுதலை பெற்ற பின் முதல் முதன்மை அமைச்சர் யார்? சிக்ஸ்த் குஷின், நம் நாடு விடுதலை பெற்ற பின் முதல் முதன்மை அமைச்சர் யார்? ஆன்சர் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் குஷின், நேரு தன் மகள் இந்திராவிற்கு எத்தனை ஆண்டுகள் கடிதம் எழுதி கொண்டிருந்தார் மற்றும் அவர் கடிதம் எழுதிய காலம் என்ன? 7th குஷின், நேரு தன் மகள் இந்திராவிற்கு எத்தனை ஆண்டுகள் கடிதம் எழுதி கொண்டிருந்தார் மற்றும் கடிதம் எழுதிய காலம் என்ன? நெக்ஸ்ட் குஷின், தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள இடம்? 8th குஷின், தாகூரின் விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள இடம்? ஓகேவா, நெக்ஸ்ட் குஷின் போகலாம். பொறுத்துக, லெஃப்ட் சைட் படிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஷேக்ஸ்பியர், ஃபெர்னட்ஸா, ஃப்ளாட்டோ, டால்ஸ்டாய், ஃபெட்ரன், ரஷ்யல், மில்டன். ரைட் சைட், ஆங்கில கவிஞர், ரஷ்ய நாட்டு எழுத்தாளர், ஆங்கில நாடக ஆசிரியர், கிரேக்க சிந்தனையாளர், சிந்தனையாளர், கல்வியாளர். கரெக்டாக ஆன்சர் சூஸ் பண்ணுங்கள். 1 மினிட்ஸ் டைம் தரேன். இன்னொரு டைம் குஷின் படிக்கிறேன். ஷேக்ஸ்பியர், ஃபெர்னாட்ஸா,
ஃப்ளேட்டோ, டால்ஸ்டாய், ஃபெட்ரன் ரஷ்ஷல், மில்டன், ரைட் சைட், ஆங்கில கவிஞர், ரஷ்ய நாட்டு எழுத்தாளர், ஆங்கில நாடக ஆசிரியர், கிரேக்க சிந்தனையாளர், சிந்தனையாளர், கல்வியாளர். எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். நேரு எனக்கு மிகவும் பிடித்தவர் என்று யாரை குறிப்பிடுகின்றார்? நேரு எனக்கு மிகவும் பிடித்தவர் என்று யாரை குறிப்பிடுகின்றார்? எழுதிட்டீங்களா? 11th க்வெஸ்சன், யாருடைய நூல்கள் வாசிக்க தகுந்தவை என்று நேரு குறிப்பிடுகின்றார்? இன்னொரு டைம் க்வெஸ்சன் படிக்கிறேன். யாருடைய நூல்கள் வாசிக்க தகுந்தவை என்று நேரு குறிப்பிடுகின்றார்? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தலையா வெப்பம் தலைக்கவும் என்னும் தொடரில் தலை என்பதன் எச்சொல்? சாரி, இன்னொரு டைம் க்வெஸ்சன் படிக்கிறேன். தலையா வெப்பம் தலைக்கவும் என்னும் தொடரில் தலை என்பது எச்சொல்? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஆறு என்னும் சொல்லுக்கு எத்தனை பொருட்கள்? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஆறு என்னும் சொல்லுக்கு எத்தனை பொருட்கள்? எழுதிட்டீங்களா? 14th க்வெஸ்சன், உலகின் மிகச்சிறந்த நாவல்களுள் ஒன்று என நேரு குறிப்பிடுவது எதனை? இன்னொரு டைம் க்வெஸ்சன் படிக்கிறேன். உலகின் மிகச்சிறந்த நாவல்களின் ஒன்று என நேரு குறிப்பிடுவது எதனை? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாமா? 15th க்வெஸ்சன், எழிலி, கொண்டல், மஞ்சு என்பவை எதனை குறிக்கின்றது? நல்லா யோசிங்க. 15th க்வெஸ்சன், எழிலி, கொண்டல், மஞ்சு என்பவை எதனை குறிக்கின்றது? ஆன்சர் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். 16th க்வெஸ்சன், எவ்வளவு துன்பமான நேரத்திலும் புத்தகம் படிக்கும் பழக்கத்தை கைவிடக்கூடாது என்று கூறியவர் யார்? இன்னொரு டைம் க்வெஸ்சன் படிக்கிறேன், கேளுங்க. எவ்வளவு துன்பமான நேரத்திலும் புத்தகம் படிக்கும் பழக்கத்தை கைவிடக்கூடாது என்று கூறியவர் யார்? எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். ஆண் பெண் இருவருமே ஆடும் கலை. சாரி, க்வெஸ்சன் நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கு, பார்த்துக்கோங்க. 16th க்வெஸ்சன், சாரி 17th க்வெஸ்சன், ஆண் பெண் இருவருமே ஆடும் கலை. எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாம். 17th க்வெஸ்சன், உழவர்கள் ஆடித்திங்களில் எதை பூட்டுவர்? உழவர்கள் ஆடித்திங்களில் எதை பூட்டுவர்? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பாம்பினை பற்றி ஆடாதே உன்றன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே. பாம்பினை பற்றி ஆடாதே உன்றன் பத்தினிமார்களை
படித்து காட்டாதே. இவ்வரி இடம்பெற்ற நூல் மற்றும் இவ்வரியை கூறியவர் யார்? க்வெஸ்சன் ஒன் டைம் படிக்கிறேன், கேளுங்க. பாம்பினை பற்றி ஆடாதே, உந்தன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே. இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் மற்றும் கூறியவர். எழுதியாச்சா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாமா? 19th க்வெஸ்சன், கடம் என்பதன் பொருள். 19th க்வெஸ்சன், கடம் என்பதன் பொருள். ஓகேவா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாம். பாம்பாட்டி சித்தர், குதப்பை சித்தர், அழுகுனி சித்தர் என்பவை எப்பெயர்கள்? க்வெஸ்சன் கவனிங்க. பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், அழுகுனி சித்தர் என்பவை எப்பெயர்கள்? டுவெண்ட்டி ஒன்த் க்வெஸ்சன், உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்டவர் மற்றும் எளிய சொற்களில் அறிவுரை கூறியவர் யார்? டுவெண்ட்டி ஒன்த் க்வெஸ்சன், உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்டவர் மற்றும் எளிய சொற்களில் அறிவுரை கூறுபவர் யார்? எழுதியாச்சா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாம். ராமசாமி என அழைக்கப்படுபவர் யார்? 22nd க்வெஸ்சன், ராமசாமி என அழைக்கப்படுபவர் யார்? டுவெண்ட்டி தேர்ட் க்வெஸ்சன், ஈவேரா என்பதன் விரிவாக்கம் என்ன? டுவெண்ட்டி தேர்ட் க்வெஸ்சன், ஈவேரா என்பதன் விரிவாக்கம் என்ன? எழுதியாச்சா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போலாம். 24th க்வெஸ்சன், ஜாதி உயர்வு தாழ்வுகளையும் மத வேறுபாட்டையும் அகற்ற பெரியார் அமைத்த சங்கம் என்ன? நோ டைம் க்வெஸ்சன் படிக்கிறேன். 24th க்வெஸ்சன், ஜாதி உயர்வு தாழ்வுகளையும் மத வேறுபாட்டையும் அகற்ற பெரியார் அமைத்த சங்கம் என்ன? க்வெஸ்சன் நல்லா கவனிங்க. பெரியார் அமைத்த சங்கம். எழுதியாச்சா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். 25th க்வெஸ்சன், சாரி ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது, பெரியார் தம் இரு கண்களாக எதை கருதினார்? பெரியார் தம் இரு கண்களாக எதை கருதினார்? க்வெஸ்சனில் மிஸ்டேக் இருக்குது, சாரி, கரெக்டாக பார்த்துக்கோங்க. பெரியார் தம் இரு கண்களாக எதை கருதினார்? எழுதியாச்சா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். நடுவண் அரசு பெரியார் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு? 26th க்வெஸ்சன், நடுவண் அரசு பெரியார் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு. நல்லா யோசிச்சு எழுதுங்க. நடுவண் அரசு பெரியார் உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு. எழுதியாச்சா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 27th க்வெஸ்சன், 1970 ஆண்டு சமுதாய சீர்திருத்த செயல்பாட்டுக்காக பெரியாருக்கு வழங்கப்பட்ட விருது என்ன? இன்னொரு டைம் க்வெஸ்சன் படிக்கிறேன். 1970 ஆண்டு சமுதாய சீர்திருத்த செயல்பாட்டுக்காக பெரியாருக்கு வழங்கப்பட்ட விருது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன்,
பெண்கள் எந்தெந்த விளையாட்டுக்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெரியார் கூறுகின்றார். இன்னொரு டைம் கொஷின் படிக்கிறேன். 28th கொஷின், பெண்கள் எந்தெந்த விளையாட்டுக்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று பெரியார் கூறுகின்றார். எழுதியாச்சா? நெக்ஸ்ட் கொஷின் போலாமா? 29th கொஷின், பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியமில்லை, எவை முக்கியம் என்று பெரியார் குறிப்பிடுகின்றார். பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியமில்லை, எவை முக்கியம் என்று பெரியார் குறிப்பிடுகின்றார். யோசிச்சு தப்பு இல்லாமல் எழுதுங்க. பெண்களுக்கு நகையோ அழகோ அழகான உடையோ முக்கியமில்லை, எவை முக்கியம் என்று பெரியார் குறிப்பிடுகின்றார். நெக்ஸ்ட் கொஷின், 13th கொஷின், பெரியாரின் காலம் என்ன? பெரியாரின் காலம் என்ன? எழுதியாச்சா? நெக்ஸ்ட் கொஷின் சொல்கிறேன். 31th கொஷின், பெரியார் தன் வாழ்நாளில் 8600 நாள் பெரியார் தன் வாழ்நாளில் 8600 நாள் 1,312,000 கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து எத்தனை கூட்டங்களில் 21,400 மணி நேரம் மக்களுக்காக உரையாற்றினார்? டேஸ், கிலோமீட்டர், ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எத்தனை கூட்டம்னு யோசிச்சுருதுங்க. இன்னொரு டைம் கொஷின் படிக்கிறேன். பெரியார் தன் வாழ்நாளில் 8600 நாள் 1,312,000 கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து எத்தனை கூட்டங்களில் 21,400 மணி நேரம் மக்களுக்காக உரையாற்றினார்? எழுதிட்டிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போலாமா? 32nd கொஷின், தங்க மாம்பழம் பெற்ற துறவிகளின் எண்ணிக்கை எத்தனை? இன்னொரு டைம் கொஷின் படிக்கிறேன். தங்க மாம்பழம் பெற்ற துறவிகள் எண்ணிக்கை. நெக்ஸ்ட் கொஷின், 33, அரசவையின் விகடக்கவியாக திகழ்ந்தவர் யார்? 33 கொஷின், அரசவையின் விகடக்கவி யார்? தேர்ட்டி ஃபோர்த் கொஷின், வைக்கம் என்னும் ஊர் எங்கு உள்ளது? 34th கொஷின், வைக்கம் என்னும் ஊர் எங்கு உள்ளது? எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 35th கொஷின், பெண் விடுதலைக்காக பெரிதும் பாடுபட்டவர். 35th கொஷின், பெண் விடுதலைக்காக பெரிதும் பாடுபட்டவர். எழுதியாச்சா? நெக்ஸ்ட் கொஷின் சொல்கிறேன். 36th கொஷின், நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ மிசையாகு கொன்றோ என கூறிய ஆசிரியர் யார்? நூல் பேர் தெரிஞ்சாலும் பக்கத்தில் எழுதி வச்சுக்கோங்க, ரிவிஷன் பண்ண ஈஸியாக இருக்கும். 36th கொஷின், நாடாகு கொன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ மிசையாகு கொன்றோ என கூறிய ஆசிரியர் யார்? இதோட நூல் பேர் தெரிஞ்சாலும் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அடுத்தது 37th கொஷின், அவள் மற்றும் மிசை என்பதன் பொருள். அவள் மற்றும் மிசை என்பதன் பொருள். நெக்ஸ்ட் கொஷின் போலாம். 38th கொஷின்,
தமிழர்களின் வரலாறு பண்பாடு ஆகியவற்றை அறிய உதவும் நூல் எது? நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 39th க்வெஸ்சன், சங்ககால பெண் கவிஞர்களுள் மிகுதியான பாடல் பாடியவர் யார்? சங்ககால பெண் கவிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதில் மிகுதியான பாடல் பாடியவர் அப்படின்னு சொல்லி நம்ம யாரை சொல்வோம்? 39th க்வெஸ்சன், அகைன் க்வெஸ்சன் படிக்கிறேன், சங்ககால பெண் கவிஞர்களுள் மிகுதியான பாடல் பாடியவர் யார்? எழுதிட்டீங்களா? 14th க்வெஸ்சன் படிக்கிறேன், எழுச்சிமிகு கவிதைகள் எழுதுவதில் வல்லவர். இன்னொரு டைம் க்வெஸ்சன் படிக்கிறேன், எழுச்சிமிகு கவிதைகள் எழுதுவதில் வல்லவர். எழுதியாச்சா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் படிக்கவா? 41th க்வெஸ்சன், இது எங்கள் கிழக்கு புதிய விடியல்கள் என்ற கவிதைகள் யாருடையது? இது எங்கள் கிழக்கு புதிய விடியல்கள் என்ற கவிதைகள் யாருடையது? ஃபார்ட்டி செகண்ட் க்வெஸ்சன், தாராபாரதியின் காலம். 42nd க்வெஸ்சன், தாராபாரதியின் காலம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் படிக்கிறேன், 43, ஆசிரியராக பணியாற்றி தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர் யார்? க்வெஸ்சன் நம்பர் 43, ஆசிரியராக பணியாற்றி தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்ற கவிஞர் யார்? ஆன்சர் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் படிக்கிறேன், 44, பசும்பொன் முத்துராமலிங்கர் எம்மாவட்டத்தில் எப்போது பிறந்தார்? மாவட்டம் வித் இயர் டேட் மென்ஷன் பண்ணி எழுதுங்க. 44 க்வெஸ்சன், பசும்பொன் முத்துராமலிங்கர் எம்மாவட்டத்தில் எப்போது பிறந்தார்? நெக்ஸ்ட்டு 45, பசும்பொன் முத்துராமலிங்கருக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர் யார்? 45th க்வெஸ்சன், பசும்பொன் முத்துராமலிங்கருக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர் யார்? பசும்பொன் முத்துராமலிங்கர் அவங்க பாட்டி வீட்டில் தங்கியிருப்பாங்க, அங்கே அவருக்கு கல்வி கற்பித்தவர் இந்த ஆசிரியர். 45, பசும்பொன் முத்துராமலிங்கருக்கு கற்பித்த ஆசிரியர் யார்? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாமா? க்வெஸ்சன் நம்பர் 46, கமுதி, பசுமலை மற்றும் ராமநாதபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் கல்வி பயின்றவர் யார்? அகைன் க்வெஸ்சன் படிக்கிறேன், கமுதி, பசுமலை மற்றும் ராமநாதபுரம் அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் கல்வி பயின்றவர் யார்? ஆன்சர் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் போகலாமா? 47, பசும்பொன் முத்துராமலிங்கர் க்வெஸ்சனில் மிஸ்டேக் இருக்குது போல். 47 க்வெஸ்சன் நம்பர், பசும்பொன் முத்துராமலிங்கர் எதை இரு மொழிகளில் வல்லமை பெற்றவர்? பசும்பொன் முத்துராமலிங்கர் எந்த இரு மொழிகளில் வல்லமை பெற்றவர்? நெக்ஸ்ட் க்வெஸ்சன்,
48 நிலக்கிழார் ஒழிப்பு ஆலய நுழைவு போராட்டத்தில் முன்னின்றவர் சமபந்தி முறைக்கு ஊக்கமளித்தவர் யார் கொஷின் நம்பர் 48 நிலக்கிழார் ஒழிப்பு ஆலய நுழைவு போராட்டம் சமபந்தி முறைக்கு ஊக்கமளித்தவர் யார் நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 49 முத்துராமலிங்கரின் இரு கண்கள் எவை பெரியாரின் இரு கண்கள் முன்னாடி பார்த்துருப்போம் அதே மாதிரி இப்போது முத்துராமலிங்கரின் இரு கண்களாக என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதுங்க கொஷின் நம்பர் 49 முத்துராமலிங்கரின் இரு கண்கள் எவை கொஷின் நம்பர் 50 முத்துராமலிங்கர் யாரை தன் அரசியல் வழிகாட்டியாக கொண்டார் கொஷின் நம்பர் 50 முத்துராமலிங்கர் யாரை தன் அரசியல் வழிகாட்டியாக கொண்டார் கொஷின் நம்பர் 51 தேசியம் காத்த செம்மல் என முத்துராமலிங்கரை பாராட்டியவர் யார் கொஷின் நம்பர் 51 தேசியம் காத்த செம்மல் என முத்துராமலிங்கரை பாராட்டியவர் யார் ஆன்சர் பண்ணிட்டீங்களா நெக்ஸ்ட் கொஷின் சொல்கிறேன் கொஷின் நம்பர் 52 சொல்லலாமா ஜாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெரும் கொடுமை ஆண்டவன் மனித குலத்தை படைத்தானே தவிர ஜாதியையும் நிறத்தையும் அல்ல ஜாதியும் நிறையமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்திற்கும் இல்லை என கூறியவர் யார் இன்னொரு டைம் கொஷின் படிக்கிறேன் கேளுங்க கொஷின் நம்பர் 52 ஜாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெரும் கொடுமை ஆண்டவன் மனித குலத்தை படைத்தானே தவிர ஜாதியையும் நிறத்தையும் அல்ல ஜாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை ஆன்மீகத்திற்கும் இல்லை என கூறியவர் யார் இவ்வளோ பெருசாக கொஷினில் கேட்பாங்களா அப்படின்னு யோசிக்காதீங்க இதை ஷார்ட் ஷார்ட்டாக ஒவ்வொரு பாட்டாக பிரித்து கூட கொஷின் கேட்கலாம் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஷார்ட்கட் மாதிரி வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க எழுதிட்டிங்களா நெக்ஸ்ட் கொஷின் 53 மனித மனநிலையை எத்தனை நிலைகளில் பசும்பொன் முத்துராமலிங்கர் குறிப்பிடுகின்றார் அவை யாவை கொஷின் நம்பர் 53 மனித மனநிலையை எத்தனை நிலைகளில் பசும்பொன் முத்துராமலிங்கர் குறிப்பிடுகின்றார் அவை யாவை நிலைகள் அது அது என்னென்ன அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க அகெயின் கொஷின் படிக்கிறேன் கொஷின் நம்பர் 53 மனித மனநிலையை எத்தனை நிலைகளில் பசும்பொன் முத்துராமலிங்கர் குறிப்பிடுகின்றார் அவை யாவை எழுதியாச்சா நெக்ஸ்ட் கொஷின் போலாமா கொஷின் நம்பர் 54 முத்துராமலிங்கருக்கு நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு கொஷின் நம்பர் 54 முத்துராமலிங்கருக்கு நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெலாம் செப்பரேட்டாக எழுதி வச்சுக்கோங்க மேக்ஸிமம் நிறைய பேர்த்துக்கு நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்கோம் இல்லைனா ஏதோ ஒரு சிறப்பு செஞ்சுருக்கோம் அஞ்சல் தலை வெளியிட்டது அப்படின்னு சொல்லி கண்டினியூவாக நீங்கள் எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசி டைமில் ரிவிஷன் பண்ண ஈஸியாக இருக்கும் எதுவும் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் ஓகேவா எழுதிட்டிங்களா அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் கொஷின் நம்பர் 55 முத்துராமலிங்கரின் விருப்பத்திற்கு இணங்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வருகை தந்த இடம் மற்றும் நாள் என்ன முத்துராமலிங்கரோட அழைப்பை ஏற்று நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஒரு இடத்துக்கு வருவார் அவர் வந்த டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அகெயின் கொஷின் படிக்கிறேன் கொஷின் நம்பர் 55 முத்துராமலிங்கரின் விருப்பத்திற்கு இணங்க நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வருகை தந்த இடம் மற்றும் நாள் என்ன எழுதிட்டிங்களா நெக்ஸ்ட் கொஷின் சொல்கிறேன் கொஷின் நம்பர்
56, வேதாந்த பாஸ்கர், பிரணவ கேசரி, சன்மார்க்க சண்ட மாருதம், இந்து புத்த சமய மேதை என பலவாறாக பாராட்ட பெற்றவர் யார்? க்வெஸ்சன் நம்பர் 56, வேதாந்த பாஸ்கர், பிரணவ கேசரி, சன்மார்க்க சண்ட மாருதம், இந்து புத்த சமய மேதை என பலவாறாக பாராட்ட பெற்றவர் யார்? எழுதிட்டிங்களா? அகைன் க்வெஸ்சன் படிக்கவா? க்வெஸ்சன் நம்பர் 56, வேதேந்திர பாஸ்கர், பிரணவ கேசரி, சன்மார்க்க சண்ட மாருதம், இந்து புத்த சமய மேதை என பலவாறாக பாராட்ட பெற்றவர் யார்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி க்வெஸ்சன்ஸ் நிறைய நம்ம அகைன் பார்த்ததாகவே இருக்கும். ஒரு சில க்வெஸ்சன்ஸ் புதுசாகவும் இருந்திருக்கலாம். ஃபீட்பேக் எதனாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அட் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்ஷன் இருந்தாலும் இல்லை உங்களுக்கு எதனாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவை அப்படின்னாலும் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ க்வெஸ்சன்ஸ் அட்டன் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அகெயின் அதை ரிவிஷன் பண்ணிட்டே இருங்க, டச் விட்டுறாதீங்க. புதுசு பழசு ரெண்டையும் மாற்றி மாற்றி நம்ம படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு தமிழ் 100 மார்க் கன்ஃபார்ம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.